Shri Parasakthi Vidyala CBSE Class 5th Subject Tamil. வணக்கம் மாணவர்களே, ஐந்தாம் வகுப்பு எல் இரண்டு. அதில் போன வகுப்பில் நம்ம கல்விச் செல்வமும் பொருட்செல்வம்ங்கிற லெசனை பார்த்தோம். இப்போ அதோட புக் எக்ஸசைஸும் கொஸ்டின் ஆன்சர் என்னங்கிறத பார்ப்போம். ஆனா சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. ஃபஸ்ட் கொஸ்டின், இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள். ஆன்சர், ஆனா இப்பிறப்பு. செகண்ட் கொஸ்டின், காரணமாகிறது என்ற சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது. ஆன்சர், இஎன்னா, காரணம் ப்ளஸ் ஆகின்றது. தேர்ட் கொஸ்டின், வறுமை இச்சொல்லிற்குரிய எதிர்ச்சொல். ஆன்சர், ஆனா செழுமை. ஃபோர்த் கொஸ்டின், பொருள் ப்ளஸ் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது. ஆன்சர், ஈனா, பொருட்செல்வம். ஃபிஃப்த் கொஸ்டின், பொருள் ப்ளஸ் இல்லாருக்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர், ஆனா பொருள் இல்லாருக்கு. ஆவண்ணா, கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. ஃபஸ்ட் கொஸ்டின், பழமை ப்ளஸ் மொழி. ஆன்சர், பழமொழி. செகண்ட் கொஸ்டின், நன்மை ப்ளஸ் வழி. ஆன்சர், நல்வழி. ஈனா, கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. ஃபஸ்ட் கொஸ்டின், பணம் என்றால். ஆன்சர், பணம் ப்ளஸ் என்றால். செகண்ட் கொஸ்டின், தொலைக்காட்சி. ஆன்சர், தொலைவு ப்ளஸ் காட்சி. இஎன்னா, தொடரை முழுமையாக்குக. ஃபஸ்ட் கொஸ்டின், பசி வந்திட டேஸ் போகும். ஆன்சர், பத்தும். செகண்ட் கொஸ்டின், கேடில் விழுச்செல்வம் டேஸ். கேடில் விழுச்செல்வம் ஆன்சர் வந்து கல்வி. தேர்ட் கொஸ்டின், பொருளால் நம் வாழ்வு டேஸ் பெறும், வளம் பெறும். ஐந்தாம் வகுப்பு இயல் இரண்டு உரைநடை பகுதியில் உள்ள கல்விச் செல்வமும் பொருட்செல்வமும் அந்த பாடத்தோட கொஸ்டின் ஆன்சரை இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின், கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் யார்? ஆன்சர், கல்வி கல்லாதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவார். செகண்ட் கொஸ்டின், கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது? ஆன்சர், கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது பொருட்செல்வம். தேர்ட் கொஸ்டின், கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை உம் சொந்த நடையில் எழுதுக. ஆன்சர், கல்வி கற்காதவன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவான். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவையான், பணம் படைத்தவர்க்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு. கல்வி கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாகும். கல்வி செல்வம் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரும். கொடுக்க கொடுக்க குறையாது, கல்வர்களால் கவர்ந்து செல்ல இயலாது. கல்வி வளர்ச்சியாலேயே வசதியாக வாழ முடிகிறது. வறுமையிலும் செம்மையாய் வாழ்பவன் கற்றறிந்தவன். எனவே கல்வி செல்வமே சிறந்தது என மலர்விழி கூறுகிறார். ஃபோர்த் கொஸ்டின், பொருட்செல்வமே மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்களை தொகுத்து எழுதுக. ஆன்சர், பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றி கொள்ள இயலாது. கல்வி கற்கவும் பணம் தேவையாய் இருக்கிறது. கல்வி கற்றவர்களும் செல்வந்தர்களின் தயவில்தான் வாழ வேண்டியுள்ளது. பணம் இல்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்பவை பழமொழி. புதுமைகளை கண்டறிய வேண்டுமானால் பணம் மிகவும் தேவை. வசதியான வாழ்விற்கு பொருட்செல்வம் மிக மிக அவசியமாகும். ஓகேவாம்மா, இதோட இந்த பாடத்தோட கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிட்டு நீங்கள் இதை நல்லா நீட்டாக தமிழ் நோட்டில் எழுதி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.